Hi friends, welcome to Raga's Kitchen. Friends, in this video, we will see a super tasty super side dish. Friends, this side dish is Idly, Dosa, Sadam, Chapathi. This is a super side dish. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல மீடியம் சைஸ்ல இருக்க பெரிய வெங்காயத்தை ரெண்டு வெங்காயத்தை தோல் எடுத்து இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 6ல இருந்து 7 பல்லு பூண்டு வந்து போட்டுக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கறேன். இத தண்ணி இல்லாம அரைச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸா அரைக்கணும் தேவையில்ல. ஓரளவுக்கு அரைப்பட்டிருந்தாலே போதும். இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டிருக்கு. இப்போ ஸ்டவ்ல ஒரு வாணலி வெச்சுக்கலாங்க. இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாத்தையும் போட்டுக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சு பருப்பு லைட்டா கலர் மாற ஆரம்பிச்சதும் இதுல கொஞ்சமா கறிவேப்பிலை ரெண்டே ரெண்டு சின்ன பச்சை மிளகாய் வந்து கீறி விட்டு சேர்த்துறலாங்க. இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அரைச்ச விழுதையும் சேர்த்துறலாம். இப்போ அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். அதாவது இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் இது நல்லா வதங்கணுங்க. நான் பாருங்க ரொம்ப மையாலாம் அரைக்கல. இந்த பூண்டு வெங்காயம்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க அப்படி அப்படியே இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருந்தா நல்லா டேஸ்டா இருக்கும். பச்சை வாசனை போற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு பச்சை வாசனை எல்லாம் போனதும் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை போட்டுக்கலாங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை போட்டுக்கிறேன். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எப்பயுமே நம்ம ஒரே மாதிரி சட்னி செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு கிரேவி மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. தக்காளியிலேருந்து வர தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகட்டும், அது வரைக்கும் இது நல்லா வேகட்டும். இந்த மசாலாவோட சேர்ந்து வேகுன்றனால அந்த தக்காளிக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம கரண்டி வச்சே கொஞ்சம் லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆயிரும். பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்ட மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்போ கரெக்டாயிரும். எல்லாம் சேர்ந்து ஒன்றா நல்லா சூப்பராக வாசனையாக இருக்குங்க. இது பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு நம்மளுக்கு கிரேவி மாதிரி வந்திருக்கு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு எல்லாமே நல்லா வெந்து வந்ததும் ஸ்டவ் இப்போ சிம்மில் வச்சிடலாங்க. சிம்மில் வச்சு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலை தூவி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக டேஸ்டியாக ஒரு வித்தியாசமான சுவையில் சூப்பரான ஒரு தக்காளி சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது எப்பயுமே நம்ம சாப்பிட்ற சைட் டிஷ்ஷை விட ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாதத்தோடு சாப்பிடும்போதும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு புதுமையான டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு தக்காளி வெங்காய தொக்குன்னு சொல்லலாங்க, அல்லது தக்காளி வெங்காய கிரேவின்னு சொல்லலாம். குறைவான பொருட்களில் நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.